எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்னைக்கு நம்மளுடைய தமிழர்களின் மிகப்பெரிய ஒரு வரலாறு பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதாவது இந்த உலகம் பாய்த்த நம்மளுடைய சிவன் பஞ்சபூத தலங்களையும் பஞ்ச லிங்கங்களையும் கொண்ட ஒரு எட்டு லிங்கங்கள் கொண்ட ஒரு மலைதான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்மளுடைய முதல் லிங்கமான இந்திரன் லிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த இந்திர லிங்கத்தோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்க, திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கக்கூடிய முதல் லிங்கம் தான் இந்திர லிங்கம். திருவண்ணாமலையின் சிவன் ஆதிக்கத்தில் நேராக இருக்கக்கூடிய ஒரே லிங்கம் இந்த இந்திர லிங்கம். கிழக்கு திசையில் உள்ள லிங்கம், இந்திரனால் வழிபடப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு லிங்கம். இந்திரன் வாகனமான யானை ஐராவதம் வழிபட்ட ஒரு லிங்கம். இந்த கோயில வந்து நீங்க கும்பிட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் மற்றும் ஆடை ஆடம்பரம் செல்வம் பதவி போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் இந்த இந்திரலிங்கம் உதவும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக 12 ராசிகளில் ரிஷபராசி மற்றும் இந்த துளராசிக்கு இந்த இந்திரலிங்கம் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுடைய இந்திரன் வழிபட்ட லிங்கம் என்பதால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் இது இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ ஒரு பிரமிக்க வைக்கும் நம்மளுடைய திருவண்ணாமலையோட முதல் லிங்கம் தான் இந்த இந்திரலிங்கம். வாங்க நம்மளுடைய அடுத்த வீடியோவில் திருவண்ணாமலையின் இரண்டாவது லிங்கம் அக்னி லிங்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.